வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழி வறுவல். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாகவும் சுலபமான முறையிலையும் இதை செஞ்சிடலாம். எல்லா சாப்பாடு வகை கூடையும் இது மாதிரி தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பிரியாணி இலையை 2 நான் பிச்சு சேர்க்குறேன். அது கூட வாசனைக்காக கிராம்பு 3, ஏலக்காய் 3, பட்டை கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நான் 2 பல்லாரி நார்மல் சைஸ் பல்லாரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணுங்கிறது கிடையாது. நம்ம சிக்கன் கூட வேகும் போதே நல்லா அது நல்லா மசிஞ்சிரும், நல்லா அது கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1 சின்ன தக்காளியை நான் கட் பண்ணி சேர்க்குறேன். தக்காளிலாம் ரொம்ப நம்ம சேர்க்கணும் அவசியம் இல்லை, நம்ம ஒரு வறுவல் மாதிரி தான் செய்ய போகிறோம். ஆனால் 300 கிராம் சிக்கன் அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். 1-2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு நம்ம 7-10 நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா வேக விடணும். சிம்மில் நம்ம 7-10 நிமிஷம் வேக விடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துட்டு நம்ம வெந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு சிக்கன். இப்போ இதில் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா அந்த மசாலாக்கள் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வறுவல் மாதிரி நமக்கு வரணும், அவ்வளோதான். பாருங்கள் நமக்கு சூப்பராக இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாக்கள்லாம் அந்த சிக்கனில் சேர்ந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டானது வறுவலுக்கு. இப்போ இதில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை 2 மிளகாயும் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் அது மூடி இருக்கட்டும். கரம் மசாலா வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கூடிய நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக நமக்கு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரசம் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நல்ல முறையில் வளர்க்கப்பட்ட கோழியாக இருந்தால் நல்ல விதமான ஒரு ப்ரோட்டீன் நமக்கு வந்து சேரும். சமையல் குறிப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை வறுவல் ஃபுல்லாக நமக்கு சேர்ந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் சீக்கிரமாகவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்ச இந்த கோழி வறுவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.